ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக பண்ணி தரலாம். வாழைப்பழம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். வாழைப்பழம் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் நான் இன்றைக்கி இந்த ரெசிபியை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. கொஞ்சமாக வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து சுகர் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், இல்லை வந்து மந்த வெல்லம் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மூணு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. மூணு வாழைப்பழத்தை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு கப்பை எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து அதாவது ஒரு தேங்காயில் பாதி தேங்காய், அரை மூடி தேங்காய் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம மிக்சியில் சேர்த்து பூ மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இதை தண்ணி ஊற்றாமல் அடிச்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் சேர்த்துக்கோங்க, கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா என்ன, நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க. ஸோ இதில் வாழைப்பழத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்க போகிறோம். வாழைப்பழம் நல்லா குழைய வேகணும், அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு வாழைப்பழத்தை கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. நான் மொத்தமாக வந்து ஒரு 100 கிராம் கிட்ட நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரைலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும், நமக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆகும். ஸோ அது நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அந்த சர்க்கரை அந்த வாழைப்பழத்தோட குக் ஆகிறப்போ ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா குக் ஆகட்டும். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜில் நீங்கள் ப்ரௌன் சுகரோ வெல்லமோ இதனால நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் தேங்காய் துருவி கூட சேர்த்துக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்து ஒரு 2-3 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். நான் 2 கப்பு தேங்காய், நம்ம 1 கப்பு அரைச்சோம், அதுக்கு 2 கப்பாக கிடச்சிருக்கேன் நான். ஸோ அதை நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து தட்டி தான் சேர்த்துருக்கேன் ஏலக்காவை, கொஞ்சமாக சுகர் போட்டு தட்டியிருக்கேன். அதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏலக்காய் தூளோ இல்லை வெண்ணிலா எசன்ஸோ எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு மைதா, 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. பால் ஊற்றி நம்ம கரைச்சிக்க போகிறோம். இந்த இதில் வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்க போகிறோம். மேலே கோட் பண்ணுறதுக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து உப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம். நீங்கள் சுகர் சேர்த்தீங்க அப்படின்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆயிரும், ப்ரௌன் கலரில் ரொம்ப டார்க்காக கிடைக்கும். அது சாப்பிட்றப்பவும் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்துக்க போகிறோம். பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக பாலில் செய்யணுனாலும் செய்யலாம். நான் சொன்ன மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுன்றதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை நமக்கு ஊறி கிடைக்கணும், அது வரைக்கும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் செட்டில் ஆக விட்டுருங்க. ரவை நல்லா ஊறி கிடைச்சதுக்கப்புறமா 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு அந்த மாவு ரெடி பண்ணோம்ல வாழைப்பழம் வச்சுட்டு, அதுவும் வந்து நமக்கு ஆறிடுச்சு. இப்போ எந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அந்த
அந்த வாழைப்பழத்தை கொஞ்சம் உருண்டைகள் மாதிரி நம்ம செஞ்சுக்க போகிறோம். இது வந்து ஓரமாக வச்சிடலாம். அந்த கேப் வரைக்கும் இது நல்ல ரவை வந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ அந்த வாழைப்பழ மிக்ஸில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருக்கணுன்றதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்குறோம். நீங்கள் வந்து அடுப்புலேயே வச்சு சேர்த்தீங்கன்னா கட்டி கட்டி ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா மட்டும் போதும். இப்போ நல்லா கலந்து வச்சுட்டு குட்டி குட்டி பால் மாதிரி நம்ம திரட்டிக்கலாம். கொஞ்சமாக ஆயிலோ எண்ணெயோ நெகியோ வந்து கையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உருண்டைகளாக வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பணியாரக்கல்ல தான் செஞ்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் அதனால் அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணும்னாலும் பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இன்றைக்கி பணியார மாதிரி ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ எல்லாமே நம்ம உருண்டையாக செஞ்சு வச்சாச்சு. இப்போ நமக்கு பேட்டரும் ரெடியாக இருக்கு. இதில் வந்து கோட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக வந்து பணியாரக்கல்ல நெய் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம எல்லா பக்கமும் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மூடி போடாமல் வேக வைங்க. மூடி போட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணி வடிஞ்சு சாஃப்டாகும். ஸோ மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக ஃபில்லிங்கோடு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து நல்லா மாவில் வந்து ஒரு ஸ்பூன் வச்சே கலந்து விடுங்க. கையினால் செஞ்சீங்க அப்படின்னா அந்த கையோட தடம் ஒழுகும். ஒரு பக்கம் மாவு இருக்கிற மாதிரி இருக்கும், மாவு இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்து போடுங்க. நீங்கள் ஃபுல்லாக வந்து நெய் வச்சுட்டு கூட செய்யலாம். இல்லை இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் மட்டும் வச்சுட்டு கூட செய்யலாம். எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடும். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நமக்கு நல்லா வெந்து கிடச்சிரும். ஸோ எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டுக்கோங்க. இந்த ரெசிபி நான் சொன்ன மாதிரி வெளியே கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மீதம் இருக்கிற மாவுலே நம்ம எல்லாத்தையும் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து நீங்கள் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். இல்லை சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் பணியாரம் தான் இது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்காது டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சிங்கான சூப்பரான வீடியோட மீட் பண்ணுறேன். அது வர பாய்.